வணக்கம் நேயர்களே, இன்றைய தினம் சந்தேகம் கரடியின் பிடியிலிருந்து காளையின் பிடிக்கு சென்றது என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட 151 புள்ளிகளுக்கு மேல் அதிகரித்து 21668 முடிவடைந்திருக்கிறது. மார்க்கெட்டின் புல் மூவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுபோல் அட்வான்சஸ் பார்த்தோன்னா 1341, டிக்ளைன்ஸ் வந்து 721. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஆப்டிமிஸ்டிக் சென்டிமெண்ட் இந்த பிராடர் மார்க்கெட் வந்துள்ளதுன்னு சொல்லலாம். மிட் கேப் அதுமாரி 1.67% ஏறி இருக்கு. ஸ்மால் கேப்பும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1% ஏறி இருக்கு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு டிக்ளைன் பை 5.34%. ஸோ ரிஃப்ளெக்டிங் டிக்ரீஸிங் இன் த மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதேமாதிரி துறைகளை பார்க்கும் பொழுது ரியாலிட்டி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எனர்ஜி, நிஃப்டி பேங்க் இவையெல்லாம் டாப் கெய்னர்ஸ். டுடே இன்றைக்கி வந்து எந்த துறைகளுமே அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணலை, ஏதோ சுமாராக பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்றைய தினம் பஜாஜ் ஃபினான்ஸ் பெட்டர் பர்ஃபார்மர், கிட்டத்தட்ட 320 எப்படி இருக்குது. டாடா கன்சியூமர், என்டிபிசி, ஓஎம்ஜிசி, இண்டுசின் பேங்க், அதானி போர்ட், ஆக்சிஸ் பேங்க், பிரிட்டானியா, பவர் கிரிட் மற்றும் டாடா மோட்டார்ஸ் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க பிபிசிஎல், எல்டிஏ மெயின்ட்ரி அண்ட் டாக்டர் ரெட்டி டாப் லூசர்ஸ் டுடே. ஸோ மார்க்கெட்டினுடைய ப்ராடர் அவுட்லுக் வந்து அஸ் வி செட் ஆப்டிமிஸ்டிக் சென்டிமெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுபோல் கோல்டு பார்த்தோம்னா 156 இன்றைக்கி ஏறி இருக்குது, 62,663. சில்வர் 103 குறைந்து 72,230. குரூடாயில் 60 அதிகரித்து 6,131 வணிகமாகி கொண்டிருக்கிறது. மேலும் கடந்த 2 தினங்களாக மெட்டல் கம்பெனியில் வந்து ஒரு வீழ்ச்சி இருந்தது ப்ளஸ் வாலட்டைல். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோன்னா சைனாவுடைய குரோத் வந்து, அதாவது ஒரு ஒரு டீப்பன் ஒரி வந்திருக்கு குரோத்தில். ஸோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் மெட்டல் ஸ்டாக்ஸில் வந்து மொமெண்டம் ப்ராஃபிட் புக்கிங் வருகிறது என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஜிஎம்ஆர் ஏர்போர்ட், பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் என்ஹெச்பிசி இதெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி காலையில் 10 ஒரு ஃபால் விழுந்தது. அதன் பிறகு மார்க்கெட் பார்த்தோம்னாக்க ஒரு பெட்டர் மூவில் தான் போச்சு. லோ வந்து 21,564, ஹை வந்து 21,685. நேற்று தினமே நான் உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன், 21,500 அப்படிங்கிற லெவலில், அதுவே வரல, 564 மறுபடியும் யூ டர்ன் எடுத்திருக்கு. ஸோ வி ஹாவ் டு வாட்ச். ஸோ இப்போ வந்து நம்ம வி ஹாவ் டு டேக் ஒரு நிஃப்டினுடைய ஒரு சார்ட் அனாலிசிஸ் ஃபார் நெக்ஸ்ட் 1 or 2 எப்படி இருக்கும் அப்படின்னு ப்ராடராக பார்த்தோம்னா வச்சுங்களேன். இப்போ வந்து சப்போர்ட் ஃபார் த மீடியம் டேர்ம் வந்து இந்த 21,650 மேலே வந்து முடிவடைஞ்சிருக்கிறதுனால, ஸோ இட் இஸ் அ பாசிட்டிவ் ஃபார் நிஃப்டி. ஸோ நெக்ஸ்ட் ப்ராபபிள் டார்கெட்ஸ்னு பார்க்கும் பொழுது இந்த 21,800 to 22,000 இருக்கக்கூடும். ஸோ மெயினாக வந்து இந்த ஜனவரி டு மார்ச் குவார்ட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு மாதிரி ஒரு பையிங் அண்ட் செல்லிங்கில் ஒரு பேரிஷ் மூமெண்ட்டை வந்து ஒட்டினதாக இருக்கக்கூடும். கடந்த ஒரு லாஸ்ட் ஒரு 20-23 வருஷத்தில் பார்த்தோன்னா, ஆனால் அதில் வந்து ஒரு 16 பார்த்தோன்னா மேலே இருந்திருக்கு, ஒரு 7 இறங்கின மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது மெயினாக இப்போ பார்த்தோன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து இந்த குவார்ட்டரில் வந்து இந்த எலெக்ஷன் வரக்கூடியது இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இந்த ஏப்ரல் டு மேலே வந்து ஒரு பிரேக் அவுட் ஆஃப் கன்சாலிடேஷன் முடிஞ்சு மேலே ஏறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். ஸோ அதனால் எலெக்ஷன் ஏறுங்கிறதுனால கம்ப்ளீட்லி இட் வில் பி ரீரைட்டிங் த கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கணும். அதேமாதிரி இந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸை பார்க்கும் பொழுது இந்த 2 கன்சாலிடேஷன் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். ஏன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் ஒரு டெக்னிக்கல் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம உங்களுக்கு வந்து ஒரு இந்த எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் பாட் ஜோன் இருக்கும்பொழுது சில விஷயங்களை இது மாதிரி நம்ம பகிர்ந்து கொண்டோம். ஸோ அதனால் இந்த கன்சாலிடேஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது த லெவல் ஆஃப் எபவ் 2200 தான் இருந்து கொண்டு இருக்கக்கூடும். ஸோ அதுதான் வந்து இந்த 50% ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ப்ளஸ் இந்த 7 கடந்த ஒரு 7 இந்த இம்பல்சிவ் ரேலி நடந்தது இல்லையா, அதையும் அந்த 10 வாரத்தினுடைய ஆவரேஜை வைத்து பார்க்கும் பொழுது
ஒரு 20,282 லெவல் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் லெவலாக சந்தைகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் அந்த நெக்ஸ்ட் அதுபோல் நெக்ஸ்ட் 3 மந்த்ஸுக்கு பார்த்தோம்னு வச்சுங்களேன், லார்ஜ் கேப்பில் ஒரு 45% ஆஃப் த கம்பெனிஸ் வந்து இன்னும் ஸ்டில் இந்த ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணலை, அதெல்லாம் மொமெண்டம் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த 20,200 மேலே நிறுத்தி வைக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கக்கூடும். மேலும் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் வந்து ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அது நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ அதுமாரி அது ப்ரீச் ஆச்சுனாக்க, இந்த 20,000 ப்ரீச் ஆச்சுனாக்க 18,880 அப்படிங்கிற புள்ளிகள் வரலி வரக்கூடும். பட் அதுக்கு இப்பொழுதுக்கு பார்த்தோன்னா அதை மாதிரியான ஒரு ட்ரேஸ் தெரியல. ஸோ 2280 அரௌண்ட் 20,300 லெவலில் வந்து சந்தைகள் வந்து ஒரு பெரிய ஒரு கன்சாலிடேஷன் மூலியே இருந்து கொண்டு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். பியூர் அண்ட் பியூர் பார்த்தீங்கன்னாக்க ஈவெண்ட் பேஸ்டு ஆக்டிவிட்டியாக தான் இருக்கக்கூடும். ப்ளஸ் வர வாரத்திலேருந்து பார்த்தோம்னா நம்மளுடைய காலாண்டு முடிவுகள்லாம் வர இருக்கு, அதற்கு தகுந்தாற்போல் மார்க்கெட்டில் வந்து ரியாக்ஷன்ஸ் வரக்கூடும். அதுமாரி செக்டர் ரொட்டேஷன் நடக்கக்கூடும். இந்த செக்டர் ரொட்டேஷன் நடக்கும் பொழுது அந்தந்த துறைகளினுடைய பிஇ ரீரேட் ஆகும், பிஇ ரீரேட் ஆகும் பொழுது அந்தந்த ஸ்டாக்ஸினுடைய பிஇ ரீரேட் ஆகும். ஸோ அதனால் இவையெல்லாம் நிறைய உள்ளடக்கி இருக்கிறது. அதனால் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய குடும்பங்களாகட்டும் சரி, யூடியூப்பில் இருக்கணும் சரி, நம்மளுடைய விஷயங்களை கூர்ந்து கவனிச்சிருங்க. அப்போ தான் உங்களால் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக மார்க்கெட்டில் வந்து உங்களுடைய மூவ்மெண்ட்டை வந்து சரியாக வந்து எடுத்து செல்ல முடியும். ஹாப்பி இன்வெஸ்டிங் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ.